வான்மல நிகழ்ச்சியை காண காத்திருக்கும் நேயர்களே, அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நிலையத்தின் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு நீங்கள் அனுப்புகின்ற எஸ்எம்எஸ், தொலைபேசி அழைப்புகள் அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவும் உங்கள் ஜபங்களும் எங்களுக்கு தேவை. நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தவறாமல் எழுதி அனுப்புங்கள். வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர்புகழ் பெறும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ. உன்னை சீர்மிகும் சிகரத்தில் நிறுத்திடுமோ, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு, இயேசுவை அண்டியே அவர் மொழி கேட்டு அதை என்றுமே வாழ்க்கையில் நாதமாய் மீட்டு. நேசராய் அவரையே நெஞ்சில் நீ ஏற்றால் உன்னை, நேசராய் அவரையே நெஞ்சில் நீ ஏற்றால் உன்னை நேர்வழி நடத்துவார். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். கிறிஸ்தவர்களின் அடையாளமான சிலுவை ஒரு அலங்கார பொருளா ஆதார பொருளா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கருத்தரங்கம் நடந்தது. நான் போய் அந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமையேற்று பேசினேன். அதில் பலர் பல கருத்தை சொன்னாங்க. சிலுவை என்பது ஒரு ஆதாரமான ஒரு பொருள், ஒரு அவமான சின்னம் அந்த சிலுவையினுடைய நீளம் அகலம். இப்போ தான் வாட்ஸ்அப்பில் அது இந்த இந்த இடத்துல இந்த சிலுவை எப்படி இருக்கும் அப்படிலாம் நிறைய தகவல்கள் வருகிறது. சிலுவைக்கு ஆங்கிலத்தில் கிராஸ் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று கிராஸ் செய்வதால் அது கிராஸ் அல்ல. அந்த இப்படி ஒரு கோடு இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குது, ரெண்டு கிராஸ் பண்ணுறதுனால் அது கிராஸ் அல்ல. ஒன்று கடவுள் மனிதன் மீது வைத்த அன்பை காட்டுகிறது, இன்னொன்று சக மனிதன் மீது நாம் வைக்க வேண்டிய அன்பை காட்டுகிறது. அதுதான் ரியல் பொருள். இந்த ரெண்டு அன்பும் இணைகிற பொழுது தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தான் சிலுவையினுடைய அடையாளம். ஒரு வயசான தாத்தா டெய்லி ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாராம். அப்படி கஷ்டப்படும் போது ஒரு சின்ன பையன் வந்து, தாத்தா டெய்லி நான் உங்களை கிராஸ் பண்ணுறேன், கிராஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கிராஸ் பண்ணுங்கள் தாத்தா, கிராஸ் பண்ணுங்கள் தாத்தா, டெய்லி கிராஸ் பண்ணி விடுவான். அப்போ அவன் டெய்லி வந்து, நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுறீங்களா, எங்கள் சர்ச்சுக்கு வரீங்களான்னு கேட்பான். ஆனால் இவர் வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர். ஆனால் சின்ன பையன் கேட்கறதை ரசிப்பார், அவன் செய்கிற உதவி வருவேன், ஒரு நாளைக்கு வருவேன், உங்கள் சர்ச்சுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். டெய்லி இவன் கிராஸ் பண்ணி விடுவான், டெய்லி சர்ச்சுக்கு வரீங்களான்னு கேட்பான். இவர் ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்வார். ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த பிள்ளை இறந்து விடுகிறார். இந்த விஷயம் அந்த தாத்தாவுக்கு தெரியுது. நேராக போய் அந்த அவனுடைய சடலத்துக்கு முன்னால் நிற்கிறார். அப்போ அவர் காதில் கிராஸ் பண்ணுங்கள் தாத்தா, கிராஸ் பண்ணுங்கள் தாத்தா அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் விழுது. அவன் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணு உடனே அவர் டெய்லி என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டான், நான் போகாமல் விட்டுட்டேன், இப்போ கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அவனுக்கும் சிலுவை போட்டு தனக்கும் முதல் முதலாக சிலுவை போட்டுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறினார்னு ஒரு சிறுகதை இருக்கிறது. எனவே இந்த சிலுவை அன்பா ஆதாரமாக அடையாளமாக இல்லை, சிலுவை வழியாய் எத்தனை பேரை கிறிஸ்துவனண்டை நாம் சேர்த்திருக்கிறோம் அதான் கேள்வி. இந்த சிலுவையை தரித்து கொண்டிருக்கிற, சிலுவையை வைத்து கொண்டிருக்கிற, சிலுவையை நம் வீடுகளில் பொறித்து வைத்து கொண்டிருக்கிற நாம் அந்த சிலுவையின் வழியாக எத்தனை பேரை ஈர்த்திருக்கிறோம்
அது எத்தனை பேரை திருச்சபையில் சேர்த்திருக்கிறோம்? இதுதான் கேள்வி. அது அலங்காரப் பொருளா ஆதாரப் பொருளான சிலுவையினுடைய உட்பொருளை நாம் உணர்ந்து கொண்டு அந்த உட்பொருளை பிறருக்கும் உணர்த்தி அந்த சிலுவையின் வழியாக எத்தனை பேரை நாம் ஈர்த்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. எனவே சிலுவை என்பது ஒரு சிக்னல். நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கும் கிறிஸ்தவ அன்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காட்டக்கூடிய முதல் சிக்னல். அந்த சிக்னலை நீங்கள் எத்தனை பேருக்கு காமிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் மூலமாக அந்த சிக்னலை உணர்ந்திருக்கிறாங்க? இதுதான் கேள்வி. எனவே அந்த தாத்தா அவ்வளோ நாள் கிராஸ் பண்ணுங்க கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதை ரோடை கிராஸ் பண்ணுற விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவன் இறந்து கிடக்கும்போது ஐயோ நான் என் சான்ஸ் இழந்துட்டேன்னா அவர் கிராஸ் பண்ணார். இந்த கிராஸ் என்பது இரண்டு கோடுகள் கிராஸ் பண்ணுவதாக மட்டுமல்ல, பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு உதவுறதுனால, பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு நாம் போக கிராஸ் பண்ணி போவதுக்கு உதவுனாலையும் இதுக்கு பேர் கிராஸ்ன்னு நம்ம சொல்லலாம். எனவே சிலுவையை தரித்து கொண்டிருக்கிற நாம் சிலுவையை மூலம் அநேகரை கிறிஸ்தவ அன்புக்குள் ஈர்த்து கொள்ள வேண்டியதும் சேர்த்து கொள்ள வேண்டியதும் சிலுவையை வைத்து கொண்டிருக்கிறவனுடைய முக்கிய முதன்மையான கடமை என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, உங்களுக்கு அன்பையும் வாழ்த்தையும் ஆசீரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு காரியம் அதிகாரம். நிறைய மக்களுக்கு மேலே அதிகாரம் கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. எப்படியாவது அடக்கி ஆண்டு விட வேண்டும், எப்படியாவது எல்லாரையும் என்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விடணும், நான் தான் பெரியவன், நான் சொல்லுகிறது தான் மக்கள் கேட்க வேண்டும், எனக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது, நான் தான் எல்லாம் உடையவன் என்று நினைக்கின்ற அகம்பாவம் வந்துவிடும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு போதிக்கப்படுகிற அதிகாரம் அதற்கு அப்படியே எதிர்மாறானது. எப்படியானால், யாரெல்லாம் அதிகாரம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களை தாங்களே தாழ்த்தி ஊழியம் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய அதிகாரத்தை காட்டி பிலாத்துவை போய் மிரட்டவில்லை, ஏரோதுவை போய் பாழாக்கவில்லை, அல்லது தன்னை கசையாலே அடித்து துன்புறுத்தி தன் தலையின் மேல் முள்முடியை வைத்து தன்னை சித்திரவதை செய்தவர்களை எல்லாம் நிர்மூலமாக்க புறப்பட்டு போகவில்லை. எல்லா அதிகாரம் உடையவராய் இருந்த உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய வேலை ஒவ்வொரு எளிய மக்களையும் சந்தித்து திரும்ப மீன்பிடிக்க போனவர்களை பார்த்து பயந்து கொண்டு மேல் அறையிலே தங்களை பூட்டி கொண்டு எங்களுக்கு என்ன நடக்குமோ, எங்கள் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததைப் போல எங்களையும் சித்திரவதை செய்து அறைந்து கொன்று விடுவார்களோ என்று பயந்து கொண்டிருந்தவர்களை நோக்கிச் சென்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறி அவர்களை வாழ்வித்தார். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய அருட்செய்தி நூலிலே முதலாம் அதிகாரத்திலே 12 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 12 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கடவுளுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 3 காரியங்களை இந்த அழகான வசனத்திலே யோவான் எழுதி வைத்திருக்கின்றார். 1, கடவுளுடைய திருப்பெயரின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். 2, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3, இங்கே சொல்லப்படாத இன்னொரு காரியம், எத்தனை பேரானாலும் அத்தனை பேருக்கும். கல்லூரியில் போய் யாராவது சேரணும்னு சொன்னால் 60 சீட்டு தாங்க இடம் இருக்குது, இடம் இல்லை போயிட்டு வாங்க அனுப்பிடுவாங்க. ரயில்வேயில் போய் ட்ரெயினில் போகிறதுக்கு ரிசர்வேஷனுக்கு போனால் எல்லா பர்த்தும் ரிசர்வ் ஆகிடுச்சு, இடம் இல்லை வேணாம் ஆர்ஏசியில் போடுறேன்னு வாங்க. அதே மாதிரி வேறு எந்த இடத்துக்கு போய் நாம் எதை கேட்டாலும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இடமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே கடவுளுடைய திருப்பெயரின் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கரங்களிலே கடவுள் தந்திருக்கிற மிகப்பெரிய அதிகாரம் அது. நான் மாத்திரம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் போதாது, என்னை போல் கடவுளுடைய பிள்ளையாகி அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் தருகிற அதிகாரத்தை வல்லமையை அனுபவிக்க நிறைய பேரை நாம் கடவுளுக்குள் வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். யோவான் கூறுகிறார்,
உனக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்து விட்டார், நீ போய் மற்றவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடு. உண்மையாலுமே கடவுளுக்குள் வாழ்கின்றவர்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கடவுள் என் கூட இருக்கின்றார் என்ற அதிகாரத்தோடும் இருப்பார்கள். காரைக்காலிலே நான் சபை குருவாக பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே ஒரு சாதாரண வயதான பாட்டி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப படிக்காதவங்க. அவருடைய கணவர் ஒரு டிரைவராக இருந்தவர். ரெண்டு பேரும் ஓய்வு பெற்று வீட்டிலே மிக சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போன சமயத்தில் அங்கே வந்த ஒரு வயதான பெண்மணி ஒரு மாட்டை ஓட்டி கொண்டு வந்தார். அம்மாச்சி, எங்கள் மாடு பால் கறக்க மாட்டேங்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் மனசுக்குள்ளே பால் கறக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணுமா, இதுக்கென்று மாட்டை ஓட்டி கொண்டு வர வேண்டுமா என்று யோசித்து கொண்டே அந்த வீட்டிலே அமர்ந்திருந்தேன். அந்த பாட்டி வேறு ஒரு வேலையும் செய்யலை. இயேசு சுவாமி, இந்த பெண்மணி இந்த மாடு கொடுக்கின்ற பாலை கொண்டு தான் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறாங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அதன் மடியிலே தண்ணீரை அடித்தார்கள். பால் பீச்சி கொண்டு வந்தது. அருமையானவர்களே, சிறு விஷயத்திலே இருந்து பெரிய விஷயங்கள் வரை விசுவாசத்தை கௌரவிக்கவும் கனப்படுத்தவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்வதற்கு, பெரிய பெரிய அடையாளங்களை செய்வதற்கு, நிறைய பேருக்கு கடவுள் நம் ஜபத்தை கேட்கின்றார் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். யாராவது உங்களிடத்திலே ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வந்தால் கடமைக்காக ஜபம் பண்ணாதீங்க. உண்மையாலுமே கடவுள் விடுதலை தருவார் என்றும் அந்த விடுதலையை அளிக்கின்ற அதிகாரம் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் ஜபித்து பாருங்கள். ஏதோ பேருக்கு ஜபித்தோம், ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காக ஜபித்தோம், ஏதோ நாலு வசனத்தை சொல்லி ஜபித்தோம், அப்படி வேணாம். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் சுதந்தரித்து கொள்வோம். நமக்கு பெரிய பெரிய பட்டங்கள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, உலகத்திலே பதவிகள் இல்லாவிட்டால் பரவாயில்லை, அநேக மக்களுக்கு மேல் அதிகாரம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரின் மேலே விசுவாசம் கொண்டு நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் கடவுள் பரலோகத்திலிருந்து எனக்கு அதிகாரத்தை கொடுத்து செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நான் விசுவாசித்து அதன்படி நடந்தால் போதும். அருமையானவர்களே, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டாலும், எத்தனை பேர் அவருடைய திருப்பெயரின் மேல் விசுவாசம் வைத்தாலும், அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுக்கக்கூடிய வல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மை அவருடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு காட்ட அழைக்கின்றார். அந்தகார சக்திகளின் மேலும் நமக்கு விரோதமாய் வருகின்ற காரியங்களின் மேலும் வெற்றி கொள்வதற்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற கடவுளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை அதிகாரிகளாக்குகின்றார். கடவுளுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு எல்லா திக்கிலும் புறப்பட்டு போவோம். கர்த்தருடைய வல்லமையை அதிகாரத்தை காட்டுவோம். ஜெபிப்போமாக. நல்ல கர்த்தாவே, நல்ல காரியங்களை செய்வதற்காக எங்களை அழைத்தவரே, அதிகாரத்தோடு நாங்கள் போய் மன தைரியத்தோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு போக கிருபை தாரும். நசரேயனாகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அதிகாரத்தோடு கையை பிடித்து பேதுருவும் யோவானும் தூக்கினார்கள். அங்கே உட்கார்ந்திருந்தவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டன என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு நீர் பெரிய அதிகாரத்தை தர வல்லவராயிருக்கிறீர். இயேசு என்ற எங்களுடைய அருமையான இரட்சகருடைய திருப்பெயராலே எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி, ஆமேன். நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அறிய ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஒரு தபால் கார்டு மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ, அல்லது இமெயில் மூலமாகவோ உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நிகழ்ச்சிக்கான கேள்வி: சரியான விடையெழுதும் முதல் 10 நபர்களுக்கு அழகிய வண்ண சுவரில் ஒட்டக்கூடிய வசன அட்டை வழங்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.